இந்த வீடியோல நம்ம ஆனியன் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறாங்க. இது ஹேருக்கான ஆனியன் மில்க். ஆனியன் மில்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமா அடர்த்தியா வளருங்க. இந்த ஆனியன் மில்க் நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுக்கு சொட்ட மண்டையில கூட முடி வளர்றதா வந்து ஒரு ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இப்ப அந்த ஆனியன் மில்க் வெங்காய பால் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் மில்க் பண்றதுக்கு நான் வந்து தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம வந்து செய்து வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு வந்து வைக்க முடியாட்டியுமே ஒரு 3 தடவை தலை குளிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த ஆனியன் மில்க்கை வந்து செய்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா, செய்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனப்படுவோம். ஆனால் நம்ம இதை வந்து நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3-4 வாட்டி நம்மளுடைய ஹேரோட அடர்த்திக்கு தகுந்த மாதிரி நம்ம 3-4 வாட்டி வந்து இந்த ஆனியன் மில்க்கை வந்து செய்து ஆனியன் மில்க் செய்து வச்சிருக்க ஆனியன் மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. ஒரு 15 நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சு எடுத்துக்கணும். இதோட வந்து ஒரு 2 பொருள் நம்ம சேர்க்க போறோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கிராம்பு, ஒரு 4 மிளகு. இந்த கிராம்பு மிளகு எதுக்கு சேர்க்கிறோம்னா நம்மளுடைய ஸ்கால்ப்ல இருக்கிற அழுக்கை எல்லாம் இந்த கிராம்பு எடுத்துரும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கால்ப்ல அரிப்பு ஏதாவது இருந்தா இந்த மிளகு வந்து நம்மளுக்கு எடுத்துருங்க. யூஸ்வலா வந்து வெறும் பாலையும் மிளகையும் வச்சு நம்ம அரைச்சு தலையில ஸ்கால்ப்ல படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தாலே பொடுகு தொல்லெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மிளகை நான் வந்து சேர்த்திருக்கேன். ஏன் கொஞ்சமா சேர்த்திருக்கேன்னா சில பேருக்கு வந்து மிளகோட காரம் வந்து மண்டை வந்து எரிச்சலா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மிளகு வந்து நல்லா ஒத்துக்கும், ஸ்கால்ப்ல வந்து எந்த விதமான எரிச்சலும் வராது அப்படின்னு. ரொம்ப ஸ்கின் சாஃப்டா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அவங்க எல்லாம் வந்து கம்மியா போட்டுக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மிளகாய் நீங்க கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்ப இதை வந்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சமா தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடி கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு மறுபடி தண்ணி ஊத்தி நம்ம பாலா எடுத்துக்க போறோம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதோட தான் முக்கியமான பொருள் இந்த வெங்காயத்தை செய்யும். முதலே வெங்காயத்தை வந்து தேங்காயோட சேர்த்துட்டீங்க அப்படின்னா சரியா அரைப்படாது. அதனால கொஞ்சமா தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. என்னுடைய ஹேருக்கு வந்து ஒரு 4 வாட்டி அப்ளை பண்ற அளவுக்கு நான் வந்து இந்த வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் தான் இந்த சைஸ்ல வந்து 2 வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன். நீங்க நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃப்ரிட்ஜ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு 15 நாளைக்கு இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாரத்துல 2 தடவை தலை குளிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வாட்டி அதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து தேவையான அளவு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா தோனெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். இந்த சைஸ்ல வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்துல இருக்கிற சல்ஃபர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கால்ப்ல எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் குரோத் செம்மையா இருக்குங்க. முடி வந்து இல்லாத இடத்துல ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 முடி ஒரு ஹோல்ல வந்து நம்ம ஸ்கால்ப்ல ஒரு ஹோல்ல வந்து 4 முடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது உதுந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடி வந்து ரொம்ப தின்னா ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு அப்படியே ஆகி இருந்தாலுமே இந்த ஆனியன் மில்கை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் புதுசா முடி வளர ஆரம்பிச்சிருங்க. சொட்ட மண்டையில கூட இந்த வெங்காயத்தினால முடி வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரிங்க, எதா இருந்தாலுமே பரவாயில்ல. ரெண்டுலேயுமே பாத்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதை வந்து நம்ம 2 வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய பாலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இதையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டை பெருசா இருக்கிற ஜல்லடையா பார்த்து வடிகட்டியா பார்த்து எடுத்துட்டு நம்ம வடிகட்டிக்கலாம்.
நம்ம வெறும் வெங்காயத்தை வந்து நம்ம தலையில தேய்க்கும் போது கண்ணெல்லாம் எரியும் இல்லையா. நம்ம இந்த தேங்காய் பால் சேர்த்து நம்ம இதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கண் எரிச்சலும் இருக்காதுங்க. நிறைய பேர் வந்து கண் எரியுதுன்றதுக்காகவே வந்து வெங்காயத்தை வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து பயப்படுவாங்க. வெங்காயம் வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு யூஸ் ஆகும். அதனால நீங்க மிஸ் பண்ணாம இந்த வெங்காய பாலை செஞ்சு உங்களுடைய ஹேர்ல அப்ளை பண்ணி பாருங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசம் அப்ளை பண்ணுங்க. நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி செஞ்சுட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு 3 வாட்டி நீங்க வந்து 3 மாசம் நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிசல்ட் சொல்லுங்க. செம்மையா ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஒரு வெங்காய பால்னால நம்மளுடைய சொட்டத்தலை கூட சரியாகும், நல்ல முடி முளைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எல்லாத்தையும் நல்லா வலிச்சு எடுத்துட்டேன். சூப்பரா நம்மளுக்கு வந்து வெங்காய பால், ஆனியன் பால் வந்து கிடைச்சிருக்கு. ஆனியன் மில்க் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 15 நாளைக்கு இந்த பாலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த பாட்டிலில் இப்படி ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிட்டு நல்லா வந்து ஏர் டைட்டாக நல்லா மூடிட்டு நீங்கள் அப்படியே இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் 15 நாளைக்கு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆனியன் மில்கை நம்மளுடைய ஹேர்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளார இப்ப நம்ம வெங்காய பாலை வந்து இதுல எடுத்துக்கலாம். என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நான் வெங்காய பால் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவு நான் வெங்காய பால் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் செம்பருத்தி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி பவுடர் வந்து இங்கே வெங்காய பாலோட நீங்கள் சேர்த்து வந்து நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நான் வெங்காய பால் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய், இந்த செம்பருத்தி, வெங்காய பால் எல்லாமே நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து போஷாக் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து 10 மடங்கு ஜாஸ்தி பண்ணுங்க. சொட்டத்தலையில கூட முடி நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வாங்க. 1-6 மாசத்துல பாத்தீங்கன்னா சொட்டத்தலையில கூட முடி வளர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இது வந்து சீக்கிரமே இளநரைகள்லாம் வராம பாதுகாக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த வெங்காய பால்ல. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிருங்க. கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிருங்க. பாத்திரம் சின்னதா இருக்கனால என்னால ஸ்பூன்ல வந்து மிக்ஸ் பண்ண முடியல. நான் கையில மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதை வந்து எடுத்து தனியா வச்சிருங்க. கொதிச்ச தண்ணியில இந்த வெங்காய பாலை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்ச நேரம் டபுள் பாயில் மெத்தட்ல வச்சுக்கோங்க. 1-5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து சூடாயிரும். நீங்க ஸ்டவ்ல இருக்கும் போதே நீங்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி கொதிக்கும் போது தண்ணி எல்லாம் உள்ள போயிடும். அதனால நீங்க எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா போதும். இப்ப வந்து நீங்க தொட்டு பார்த்துக்கோங்க. கையில தொட்டு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, எனக்கு 1-3 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. 2-3 மினிட்ஸ்லயே நல்லா சூடாயிருச்சுங்க. பாருங்க, நல்லா வந்து தாங்குற அளவுக்கு சூடு வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. இப்ப நம்மளுக்கு வெங்காய பால் வந்து ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து கீழே வச்சாச்சு.
நம்மளுக்கு இப்ப ஹேர்ல தேய்க்கிற அளவுக்கு வெங்காய பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல நம்ம சேர்த்திருக்க செம்பருத்தி பூ வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங் ஆக்கும். இத ஸ்கால்ப்ல நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணணுங்க. ஒரு ஒரு லேயரா பிரிச்சு ஹேரை இதை வந்து ஃபுல்லா ஸ்கால்ப்ல படுற மாதிரி நுனி வரைக்கும், நம்மளுடைய ஹேரோட நுனி வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து வெங்காய பால் வந்து உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க முத நாள் வந்து நல்லா தலை குளிச்சிருங்க. நல்லா தலை குளிச்சுட்டு எண்ணெய் வந்து நம்ம இப்போ இதுலயே சேர்த்துருக்கிறதுனால தனியா நீங்க எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா ஸ்கால்ப் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிருங்க. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆனியனை பாலை வந்து நல்லா வச்சு மசாஜ் பண்ணுங்க. நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹாஃப் அன் அவர், மினிமம் ஹாஃப் அன் அவர், மேக்ஸிமம் உங்களோட இஷ்டம். உங்களுடைய ஹெல்த் வைஸ் நீங்க வந்து சளி பிடிக்காது அப்படின்னா நீங்க ஒரு 2 மணி நேரம் கூட தலையில வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்கால்ப்ல இது இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ வச்சுட்டு நல்லா வந்து மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நாளைக்கு நீங்க வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து நல்லா நம்மளுடைய முடியில வந்து அது நம்ம போட்ட சத்துக்கள்லாம் இறங்கி நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ உடனே வந்து வேற எந்த ஒரு ஹேர் ஆயிலும் நீங்க அப்ளை பண்ணிடாதீங்க. ஒரு 2 டேஸ் அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ரெகுலரா வாரத்துக்கு 2 முறை செய்யுங்க. கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு 3 மாசத்துல ரிசல்ட் கண்டிப்பா தெரியும். முடி வந்து நல்லா அடர்த்தியா வர ஆரம்பிக்கும். வழுக்க மண்டையில கூட நீங்க 6 மாசம் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹேர் க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். சூப்பரான நேச்சுரலான இந்த ஆனியன் மில்கை வச்சு நம்ம செய்திருக்கிற ஹேர் க்ரோத் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டுமே நீங்க வந்து கமெண்ட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டுடுங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.